நான் படிச்சு மான பிற்பாடு இதை ஆசிரிக்க வேண்டும் என்று நம்ம எத்தனை பேர் ஆசிரிக்க முடியும் முடியாது எல்லாரும் பாவங்களாகத்தான் இருக்கிறோம் ஆனால் நம்முடைய பாவத்தை ஒத்துக்கொண்டு மெய் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே என்னென்ன பாவங்களின் இடத்திலே காணப்பட்டது என்னை மன்னியும் ஆண்டவரே இனி நான் அந்த பாவத்தில் விழாதபடிக்கு என்னை நீர் காத்துக்கொள்ளும் என்று மெய் மனஸ்தாபத்தோடு கூட அவருடைய பாதப்படியில் நம்மை சரணடைய செய்து நம்முடைய ஆவி ஆத்மா சரத்தை வழிபடுத்த ஒப்பு கொடுத்து அந்த பாவத்திற்காக மனஸ்தாவப்பட்டு அறிக்கை செய்து நாம் அந்த உணர்வோடு கூட கத்திரிசாந்து வரும் என்றால் நம்மை எதிர்பார்க்கின்றார் அதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஆராதனைகள் ஆயத்த ஆராதனைகள் அந்த ஆராதனை முக்கியப்படுத்துங்க தயவு செய்து கத்திரி பந்திரி பங்குபெறும் கூடுமானவரை அந்த ஆயத்த ஆராய்ச்சிகள் பங்கு பெற்றிருக்க வேண்டும் ஆயத்த ஆயத்தாரிய பங்குபவர்களுக்கு மட்டுமே இனி தெருவிருந்து கொடுக்கப்படும் இது அபாத்திரமாய் நீங்கள் பாத்திரம் பண்ணீர்கள் என்றால் தேவ கோபம் ஆக்கிரிக்கிற ஆளாகும் பயமுறுத்துறே நினைக்காதீங்க வேதம் அப்படித்தான் சொல்கிறார் பாத்திரமாய் பானம் பண்ணுகிறவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அபாத்திரமாய் பானம் பண்ணினால் தண்டனை கிடைக்கும் ஒருத்தன் மனசிலே சொல்கிறாரு எதுக்கியா இப்படிப்பட்ட ஒன்றை நீங்கள் கொஞ்ச நாள் மாற்றி வச்சுதான் அதை வச்சுக்கிட்டு பயங்காட்டிட்டே பயங்காட்டிகிட்டே இருக்கீங்களே மனசு சொல்றது நம்ம காது கேட்குது

எப்படி மாறாதிக்கலாம் என்றால் செய்து இந்த காரியங்களை நம் மாற்றிக்கொள்வோம் அருமையாண்டவர் மிகவும் வேதனைப்படுகின்றார்